வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ். ஸோ இன்னைக்கு 13th நவம்பர் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்தது? பயங்கர பயங்கர கிளாப்ஸ், ஒரே கிளாப்ஸாக இருந்தது. பயங்கரமாக வந்து வருத்தெடுத்துட்டார் கமல்ஹாசன். பாவம், எனக்கு அது பொண்ணு பார்த்தா பாவமாக தான் இருந்தது. சீரியஸாகவே அவர் ஒரு கருவியாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இங்கே வந்து வருத்தெடுக்கிறது இட்ஸ் நாட் ஃபேர் மாதிரி இருந்தது. பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் இது மாதிரி கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு இருந்தது, கேட்டுக்கிறாரு. பட் இந்த தடவை அசீமையும் தனலட்சுமியையும் கேட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி சீசனில் அந்த அளவுக்குலாம் கேட்கல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்துடனே நம்மளுக்கு இங்கே தான் காமிக்கிறாங்க, ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. தனலட்சுமி வந்து இந்த அளவுக்கு கிளாப்ஸ் வருது எனக்கு, இப்படி எது குட்னு எடுத்துக்கிறதா பேரன் எடுத்துக்கிறதா அப்படின்னு சொன்னால், மணி ஆயிஷாலாம் இருந்தது எல்லாத்துக்குமே அவங்க இப்படி திரும்புறப்ப தான் அவங்க கிளாப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உனக்கு இல்லாத அவங்களுக்கு தான் கிளாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்காக உன்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னோட பிஹேவியரை நீ கான்சன்ட்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி ஐஷா ஒரு நல்ல இதை அவர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வராரு, செம்ம ஹேண்ட்ஸம் இன்னைக்கு கமல்ஹாசன் அவ்வளோ ஹேண்ட்ஸம், சூப்பராக இருந்தது. அந்த கலரு, பிளேசர் கலரு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்க அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். அது இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோட்டு சொல்லியிருந்தார், எத்திக்கலாக நம்ம விளையாடலை அப்படின்னா கிடைச்ச வெற்றியை வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்க முடியாது. அந்த பொய் சொன்னதும் எத்திக்கலாக இல்லாத அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அது அழகாக சொன்னார். அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க, எல்லாருமே கமல்ஹாசன் பார்த்து வா அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இமீடியட்டாக. இது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாம்ப் மாதிரி வச்சுருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீனு. ரெட்டு வந்து பார்த்தோம்னா இவங்க கூட நான் சேர வேண்டாம் அப்படின்னு, க்ரீன் வந்து பார்த்தோம்னா இவங்க கூட நம்ம சேரலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் மோஸ்ட்லி சிவனுக்கு கிடச்சிது, நிறையா பச்சை கிடச்சிது. ஸோ சிவன் ஃபேஸில் ஒரே ஹாப்பினஸ். இதில் நிவாலாம் பார்த்தோம்னா வந்து எனக்கு அவங்க ரோல் மாடலாக இருக்கிறாங்க, இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. சீரியஸ்லி அவங்க வே ஆஃப் டாக்கிங்கு, அந்த வார்த்தைகள் போடுற விதம், ஒருத்தவங்கிட்ட அந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட. அவ்வளோ கிறிஸ்பாக, கிளியர், கிறிஸ்டலாக, இதுதான் இது, இது இப்படி நான் இது இப்படி பண்ணால், இது இப்படி நீங்கள் பண்ணீங்க, இது அப்படி நடந்தது. ஸோ அது அவ்வளோ ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 lines எல்லாத்தையுமே முடிச்சு சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தைகள் அதில் போடுறாங்க பாருங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க பேசுறது. நிறையா ரெட்டு கிடச்சது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா ரெட்டு கிடச்சது பார்த்தோம்னா இதில் ஒன்று சிவனுக்கு பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறவங்களே சிவனை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க சிவன். ஸோ அவங்க நிறையா பிக் பாஸ் பார்த்து நிறையா படித்து வந்திருக்காங்களா. பட் நடிக்கலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பை டிஃபால்ட்டாகவே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பேசுகிற ஆள் மாதிரி தெரிகிறாங்க. சிட்டு சிட்டுன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனலைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தெரிகிறாங்க. இது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மகேஸ்வரி கூட அவங்களோட ஆளுமையை பண்ணவே விட மாட்டாங்க, அவங்க தான் லீட்ரு, ஆனால் அவங்கள பேசவே விடமாட்டாங்க மகேஸ்வரி. அந்த இடத்துலேயே வந்து சிவன் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் வந்து. ஸோ அந்த இடத்துல எனக்கு அவங்களை ஓரளவுக்கு ஓகே, இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் அவங்க இப்போது என்ன 35 days ஆகிடுச்சு, இன்னும் சூப்பராக போயிட்டுருக்குறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரெட்டு யாருக்கு அதிகமாக இருந்ததுன்னா அசீமுக்கு இருந்தது. மைனாலாம் பார்த்தீங்கன்னா அவன் எப்போ பார்த்தாலும் அவன் ப்ளே பண்ணுறது ரொம்ப குழப்பமாக இருக்குது, திடீர்னு சேஞ்ச் ஆகிறான்னு சொல்கிறாங்க. ஆயிஷாலாம் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அசீமுக்கு கொடுத்துட்டு போனாங்க, அவர் கூட சேர்ந்தா இருக்கிற கேமும் ஸ்பாயில் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. தனலட்சுமிக்கு வந்து ஜனனி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம முன்னாடி நல்லா பேசுகிறாங்க, பின்னாடி வந்துட்டு வேறு மாதிரி, எப்போ நல்லவங்க இருக்கிறாங்க எப்போ கெட்டவங்களாக இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எப்போ சேஞ்ச் ஆகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க கூட இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கதிர் வந்து அசீம் பற்றி சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்தது. கதிர் என்ன சொன்னாருன்னா, அவர் நிறைய வந்து டைலாக் சொல்கிறாரு, ஆனால் அது அவர் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா அந்த ப்ராவர்ப்ஸ், நேற்று விக்ரம் சொன்னது தான், நிறையா ப்ராவர்ப்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அது அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் பேசுகிறப்ப யாரோ யாராவது வந்து பேசினாங்க, இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா உனக்கு என்ன நான் உன்ட்ட பேசலை அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் ஆனால் இவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் தேவையில்லாமல் ஆஜராயிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கும் வந்து இது ஸ்டார்டிங்லேருந்தே அசீம் மேலே நம்ம வைக்கிற ஒரு ஒரு அவர்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். நிறைய இடத்துல ஆஜராகிறது, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் கத்துறது,
ரொம்ப அப்படியே தமிழ் புலமை மாதிரி நிறைய பேசுறது, ஆனா அது அவர் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்ல. இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு. நம்ம லைஃப்லயுமே நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க செய்வாங்க, நம்மளுமே இருப்போம் அது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருப்போம், ஆனா ஒரு ஒரு ஓவர் டோ மாதிரி இருக்கு அவர் பண்றது. ஸோ அது ஒரு விஷயம் இருந்தது. வேற என்ன இருந்தது, ரக்ஷிதாவுக்கு வந்து ரக்ஷிதா வந்து சொல்லுவாங்க அசீம் பத்தி, அவங்களும் அசீம் தான் கொடுத்துருப்பாங்க. த்ரெட்டனிங்கா இருக்குன்ட்டு ராபர்ட் சொல்லுவாரு. ரக்ஷிதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் பண்றது வந்து 6 வாரத்துக்கு அப்புறம் நான் இந்த ஃபேஸ் வச்சிருப்பேன், இப்போ நான் 10% தான் காமிக்கேன், அப்படி காமிப்பேன் இப்படி காமிக்கேன்ட்டு அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அசீம் வந்து ரக்ஷிதாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வாழைப்பழத்துல ஊசி ஏற்ற மாதிரி ஏற்றுவாங்க, அவங்களுக்கு நான் சொல்ற தமிழ் புரியல அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். 6 மணிக்கு இருட்டாக வேண்டியது 5 மணிக்கு இருட்டாகுது அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், அசீம் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு அதுக்கும் கிளாப்ஸ் இருந்தது. ஆனால் இந்த டாஸ்க் நடக்க 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 ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கிளாப்ஸு. ஸோ ஷிவன் கிட்டே கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறது ரோல் மாடல்லாம் சொல்கிறது எனக்கு நிவா பார்த்தீங்கன்னா சூப்பராக சொன்னாங்க, அந்த பொண்ணு சைலண்ட்டாக காஃபி குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க, இங்கே பார்த்தாலும் ஒரு காஃபி கப் வச்சுட்டு அப்படி பீன் பேக்கில் ஹாயாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணி பாயிண்ட்டும் அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சு யார் யார் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சு வைக்கிறாங்க. அசீம் கிட்ட வந்து சிவன்கிட்ட கேட்பாங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அது சர்ப்ரைஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அசீம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் எனக்கு வேணும் பாரு, கடவுளே முடியல நம்மளுக்கு அவர் பேசுறது, அவரை மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணுறதுக்கே வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், இதுதான் எனக்கு வேணும். ஆயிஷா சொன்னாங்க அவர் என்ன பண்ணுற குழப்பமாகவே இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இந்த கேமை புரியக்கூடாது, அப்படியே தான் நான் போகணும், நான் இண்டிவிஜுவல் பிளேயராக தான் வந்தேன், இண்டிவிஜுவல் பிளேயராக தான் நான் போகணுன்னு இங்கே வந்து என்ன சொல்லுவார், இந்த மெமரிஸ்லாம் வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதில் கமல் வந்து சொல்லுவார், நான் இதுக்கு தேங்க் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் பண்ணுறேன், கடவுளே நீ பேசு நீ பேசுப்பா நீ பேசு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எவ்வளோதான் வந்துட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அந்த நேற்று நம்ம பேசிட்டோம்ல அதை அந்த ரியாக்ஷன் தான் கொடுக்கணும் போல் இருந்தது. ஸோ கமல்ஹாசனே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல மாட்டி வர்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு வந்து எல்லாம் ரெட் கலர் தான் வச்சுருக்காங்க, பார்த்தேன் சார் ஹாப்பியாக இருக்குது அப்படிம்பாரு. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாதமாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தனலட்சுமிக்கு வந்து இருந்ததாக சொன்னார், அந்த ரெட்டி ஒழுந்திருந்தது. அதை தனலட்சுமி சொல்லுவாங்கன்னா, சரி அவங்க பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அது என்னால் இருந்தால் நான் எப்படி என்னை மாற்றி நான் அப்படி இருக்க முடியும், நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு தனலட்சுமி சொல்லியிருந்தாங்க. இது முடிஞ்ச அப்புறம் பார்த்தோம்னா வந்து ஆயிஷா வந்து சொல்லுவாங்க, அசீம் பயங்கர கிளவர் பிளேயர், இது சொல்கிறப்பே சொல்லுவாங்க, பார்த்தீல நம்ம சொன்னதே கூட குழப்பமாக இருக்குன்னு சொன்னதே கூட அதுதான் வந்து கேமுன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு மைனாலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், அவ்வளோ கோபமாக ஆக்ரோஷமாக இருந்த ஒரு ஆளுக்கு இப்போ நெகட்டிவாக இருந்ததுக்கு இப்போ பாசிட்டிவாக போயிருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம், பயங்கரமாக கிளவர் பிளேயர் தான் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா தனலட்சுமி கேமரா போயிட்டு, நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் நானும் ரவுடி நானும் ரவுடி என்னை வண்டியில் ஏற்றிட்டு போங்கன்னு, யாராவது அங்கே போய் அவங்கள ஏற்றிட்டு போயிடலாமான்னு இருக்குது. எத்தனை தடவை இங்கே நேற்று 2-3 நாளாக வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் இதுக்கு தான் பிளான் பண்ணி நீ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறியா, நீரு பார் உன்னை பார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டார் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிக் பாஸ்லாம் வச்சுக்கோங்களேன், அவங்களாம் கொஞ்சம் பாஷாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கம்பேர், அதை நம்ம லாஸ்ட் அல்டிமேட்லேயே பார்த்தோம் ஜூலி எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்ட்டு. ஸோ இது இந்த பொண்ணே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களோன்னு லைட்டாக தோணுது, பட் எவ்ரி இயர் அதை ஒரு ப்ராசஸ் அவர் பண்ணிட்டு தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். நான் வெளியில் போகிறேன், என் கேரக்டர் பற்றி உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, அதுக்கு நான் என் ஃபேமிலி கூடயே இருந்துக்குவேன் அப்படின்ட்டு பல உணவுகளே குத்துறாங்க பாருங்கள், எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குன்ட்டு அழுதுட்டு ஒரு மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா வந்து சேவாகாங்க, மீண்டும் இறந்துற வந்து ஆயிஷா சேவாயிட்டாங்க, பாசத்துக்காக எங்கின ஏடிக்கையோட பாசம் வந்து வெளியில் புரிஞ்சிருச்சு, ஸோ அதனால் ஏடிக்கையை சேவாயிட்டாங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாகிடும். நெக்ஸ்ட் இப்போ தான் வரும் வெற்றி அடைஞ்ச ஃபேக்டரி யார், தனலட்சுமி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியாமா அப்படின்ட்டு அவனும் எப்படி கூப்பிட்டு போவார் தெரியுங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியாம்மா சூப்பராக இருந்ததாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இந்த ஆள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப வந்துட்டு திட்டம் போட்டு பண்ணியிருந்துருக்கிறீங்க, என்ன போட்டீங்க குயின்ஸி என்ன திட்டம் போட்டீங்க அப்படின்னு குயின்ஸி அப்படியே சமாளிப்பாங்க. அப்புறம் ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனேன், எவ்வளோ எடுத்துகிட்டு போனீங்க 3000 4000 அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ராமுக்கும் விக்ரமுக்கும் ஒன்றுமே புரியாதாங்க அவங்களுக்கு, இங்கே நிறைய பேருக்கு அங்கே எதுவுமே புரியாது, என்ன முழு திரு திரு முழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க.
கமல்ஹாசன் வந்து இப்போ நான் வந்து விழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு விடுவாங்க. ரக்ஷிதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பின்னோக்கி தான் வச்சிருந்தேன். ரக்ஷிதாலாம் பயங்கர அமுக்குடியாக தாங்க இருந்தாங்க, அவ்வளோ நல்லா பண்ணுறவங்க சொல்லியிருந்துருக்கலாம்ல அவங்க. ஸோ சேஃப் கேம் தான் எல்லாருமே. இப்போ கடைசியில் அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன பயம், அவ்வளோதான் தான் கமல்ஹாசன் சொல்ல, அப்படி என்ன அந்த பொண்ணுக்கிட்ட பயம், ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, அவ்வளோ தூரம் உங்களுக்கு வெளியில் டேமேஜ் ஆகிடுன்ற பயமா, யாருமே சொல்ல. ரக்ஷிதா ஓவர் ரூல்ஸ் பேசுகிறாங்க, குயின்ஸி வந்துட்டு ஓவர் ரூல்ஸ் மீன்ஸ் அந்த ஒரு நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு காமிச்சுக்கிறாங்க. இது வந்து ஷிவின் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் குயின்ஸியும் வந்துட்டு நான் இப்படி பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கிறேன்ட்டு விக்ரம்ட்டெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் பண்ணுறாங்களா, அப்போ அவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா. அப்புறம் கிளிப்பிங்ஸ் போடுவாங்க, தனலட்சுமி என்னடா விழுந்து 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 எனக்கு அதை பார்த்தோன்னே இருமா இருந்து விழுந்தா சிரிக்கிறேன் அப்படின்ட்டு, இந்த விழுந்து விழுந்து சிரிச்சது தான் இப்போ கமலஹாசனுக்கு நிறைய கோவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, கீழெல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க அவங்க, உங்களை மாதிரி விழுந்து சிரிச்சிட்டு தான் நான் நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. உங்கள்கிட்ட இருக்க கோர்ட்டு பிக் பாஸ் வேணால் அதை கரெக்டாக சரின்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி நான் சொன்னால் நான் உடனே நீங்கள் கோர்ட்டான்னு கேட்காதீங்க. அவர் எப்படினாலும் மழுப்பி மழுப்பி பேசிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ், உடனே நம்மளுக்கு நம்ம மேலே பால் விழுந்துருன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் இங்கே வந்து கோர்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பதுக்கல் கருத்து எல்லாம் இருக்கக்கூடாது, 10,000 கோடி எடுத்துகிட்டு போய் பதுக்கி வெளிநாட்டில் இருந்துடுறாங்க. இங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க நாங்கள் கண்டிப்பாக கருத்து கேட்போம், ஸோ அவங்க அங்கே போயிட்டு அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க, அதை பார்த்து நம்ம சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு அவர் கேட்பார். அதுக்கப்புறம் தனலட்சுமி இதில் வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வியாபாரத்தில் பதுக்கல் பண்ணுறது, இந்த மாதிரி குறுக்கு வழியில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சரிபார்க்கறதுக்கு அன்ஃபேர் ப்ராக்டிஸ், மோனோபோலிஸ், என்னமோ சொன்னார், ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கள போல். ஸோ அது வந்து இந்த மாதிரி பதுக்கலுக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தனலட்சுமி நான் கண்டிக்கிறேன், மீதி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாத்தையும் நான் தண்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குயின்ஸிக்கு அங்கங்கே வேறு சிரிப்பு வந்துட்டுருக்கு, எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு சிரிப்பு தான் இருக்குது. இதை சிரிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு புரியுதா, இது ஒரு மோசடி பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா, எதுக்கு சிரிக்கிறீங்க, எல்லோரும் சிரிக்காதீங்க, தயவுசெய்து எனக்கு வெறி ஆகுது அப்படின்ட்டு ஒரு மைண்டில் ஓடி இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா இதுங்கெல்லாம் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க குயின்ஸிலாம், அப்படிதான் இருந்துட்டுருக்குறாங்க அந்த பொண்ணு. நம்மளுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு அதை தனலட்சுமியெல்லாம் சிரிக்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மட்டும் சொத்து குவிச்சு வச்சுட்டு போயிடுறீங்க, நாங்கள் இங்கே வாய்ப்புலத்தில் பார்த்துட்டு இருக்கிறோமா, இப்படி குறுக்கோலியில் போடுறேன்னா. ஸோ அவர் கொஞ்சம் அது கண் ஒரு வகையில் அது பாலிட்டிக்ஸாக தான் எடுத்துகிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ், அது தெரிஞ்சு போச்சு அது பயங்கரமாக, அது அவராக ஒத்துக்கிட்டார் ஓப்பனாக ஃப்ராங்காக. பட்டு ஓகே, இது எனக்கு ஒரு நோ டீட்டெயில் நான் டீட்டெயில்டு ட்ராமா இது அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க தனலட்சுமி, நீங்கள் அழுதாலும் நான் தான் அது கேட்க போகிறேன், உங்களை அள வைக்கிறதும் நானாவாக தான் இருக்கும். ஸோ மூஞ்சி தூக்கி வச்சுக்காங்க. இது ஒன்று சூப்பராக சொல்கிறேன், வெற்றி இருக்கிறப்போ கம்பீரமாக அன்றைக்கி அந்த ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள், தவறு இருக்கிறப்போ அதை உணர்ந்து கம்பீரமாக இருந்து பழகணும், அதுதான் கரெக்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நடந்தது இன்னைக்கு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, ஊழலுக்கு வந்து துணை நிற்காதீங்க எப்பவுமே, அது எங்கேயுமே அது இந்த மாதிரி ட்ராமாவாக இருந்தாலும் துணை நிற்காதீங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நேர்மையாக இருங்க. நான் 50% டேக்ஸ் கட்டுறேன் நான், எனக்கு அது அப்ரிஷியேஷன் தராங்க, ஆனால் வீட்டெல்லாம் கிடைக்காது, பட் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்னு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் அவருக்கு நிறையா பணம் இருக்குது, ஸோ அவர் பாதி பணத்தை டேக்ஸ் கட்டினாலும் மீதி இருக்கிற பணத்தை வந்து வச்சு அவர் இன்னும் ஒரு 10 தலைமுறை வாங்கலாம் வாழலாம். பட் ஆனால் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன குறுக்கு வழியில் பண்ணுறவங்களுக்கு தெரியல, எனக்கு இதுக்கு நோ கமெண்ட்ஸ் தான். நம்மளுக்கும் தோணும் சம்டைம்ஸ் வந்து சின்ன, எனக்கு பர்சனலாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட்டுக்கு போவோம், நம்மளை சின்ன பசங்கன்னு பார்த்து நம்மக்கிட்ட வந்து சின்ன பசங்க மீன்ஸ் அம்மா மாதிரி சாரீலாம் கட்டிட்டு போனோம்னா அவங்கக்கிட்ட வந்து 20 ரூபா விற்பாங்க. நம்மளை மாதிரி ஏதோ நார்மலாக சுடிதார் போட்டு போனோம் அப்படின்னாக்கா 40 ரூபா அப்படின்ட்டு 1/2 கிலோ விற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரியாது நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி கேமரா வச்சா காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ இது அதெல்லாம் இதில் வந்து சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேர்மை இல்லாமல் விளையாண்டோம்னா அது ஒரு பிக் ப்ராசஸ், அந்த பொய்யை மறைச்சிட்ருக்கணும், நேர்மையாக இருந்தால் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. குரங்கு மாதிரி இங்கெல்லாம் வந்து பதுக்கி வைக்கிறோம், உங்களை நான் குரங்குன்னு சொல்லலை, அதை வந்து கடவுளே
பயங்கரமாக வந்து பேசுவார். அதுக்கு நான் உங்களை குரங்குன்னு சொல்ல வரல அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து இங்கே பயங்கர கோவம், உங்களை நான் கருவியாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்கே பண்ணுறத நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே பண்ணுறதுக்கு அடுத்தல் பதக்கல் தான், இங்கே பண்ணுறதும் அதுதான் அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்கிறத வந்து நேர்மையை தான் சொல்கிறேன், நான் அரசியலில் சொல்லலை அப்படின்னு. ஸோ அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஸோ அவரே தெளிவாக சொல்லிட்டாரு இதுக்கு இது பற்றி தான் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து அவர் இவ்வளோ தூரம் ஆவேசப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த பொண்ணு அந்த மேலே திருட்டி பாலி போயிட்டாங்க, குயின்ஸி வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு கம்ஃபர்ட் இல்லை, நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு என் மேலே திருட்டி பாத்ரூம்ல போய் ஒவ்வொன்றும் அழுக ஆரம்பிச்சுடுவாங்க. திருட்டு பள்ளி வந்துருச்சு, இது திருட்டு இல்லை, இது வந்து ரூல்ஸ் பிரேக்கிங் தான், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஐஷான் சொல்லுவாங்க. விக்ரம் நடுவில் போய் கை வேறு கொடுத்துட்டு வருவார், ஃபீல் பண்ணாதீங்க அது கேம் தான் அப்படின்ட்டு. எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வரி பண்ணிகிட்டே இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம், அந்த வெற்றியை பறிச்சுட்டு நேர்மையாக விளையாண்ட விக்ரம் தரணும். எல்லோரும் எந்திரிச்சு ஹவுஸ் மேட்ச் எல்லாம் கிளாப்ஸ் பண்ணிடுவாங்க, வெளியிலையும் பயங்கர கிளாப்ஸாக இருக்கும். நல்ல கிப்பி மூஞ்சி சீரியஸாக அங்கே ரொம்ப அப்படியே போயிடுச்சு, அவங்களுக்கு கண்ணீர் கடக்கத்தட்டு நின்றுட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீல விக்ரம் இருப்பார். ரக்ஷிதா நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எப்போ எப்படி இங்கே வந்து முத்திரை டச்சக் டச்சக் டச்சக்குன்ட்டு அந்த டாஸ்கில் குத்துனீங்க, இந்த முத்திரை இப்போ உங்கள் மேலே குத்திட்டாங்க, இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னோடனே அசைம் வந்து அற அற அண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் போச்சு. எனக்கு இதில் வந்து என்னென்னா, இவ்வளோ தூரம் ஆவேசப்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதில் இந்த அளவுக்குலாம் அவர் பேசல, அசீம்க்கு பேசினப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது எனக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கழுவிதான் ஊற்றுனாரு. இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு கருவியாக எரிச்சிட்டு கழுவி ஊற்றிருக்கிறாரு. ஸோ அவரோட பேச்சு திறமையை காமிக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 5% அன்ஃபேர் எனக்கு தோணுச்சு, அது தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் உங்களுக்கு நிறைய மேடைகள் வெளியில் அமையுது, இந்த மேடையில் தான் சொல்லணும் இல்லை, அந்த மேடையில் இது இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தான் பார்க்குறாங்க. அந்த மேடையில் வந்து பேசுனா ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க, ஐ மீன் கொஞ்சம் வயசானவங்க படிக்காதவங்க, ஸோ அவங்களும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒருத்தவங்களை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் லைட்டாக தேவையில்லாத விஷயம்னு தோணுச்சு. கண்டிக்கணும்னு நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலில் கீழே கண்டிச்சிருக்கலாம். இவ்வளோ தூரம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்ப நேரம் அதை பேசுறது ஓகே. அதனால் அதை சொன்னால் நீ ஒரு பொண்ணு இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்கள் வந்து பாவம் அந்த பொண்ணு, இந்த பொண்ணு திட்டிட்டீங்களே அப்படின்னா ரஃபாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு பேர் சொல்ல தான் செய்வாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் அவர் நம்மளை கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ பட் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாகவும் இது இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாமினேஷன் வருவாங்க, தனலக்ஷ்மி சேவ் ஆகிடுவாங்க, எவிக்ஷனில் வந்துட்டு மகேஸ்வரி போயிடுவாங்க. எனக்கு மகேஸ்வரி போனது ரொம்ப அன்ஃபேராக தோணுச்சு. 2 வாரம் வந்து தூங்கிட்டு இருந்த ராம் வந்து செலக்ட் ஆகிட்டு உள்ளே வைக்கிறாரு. இப்போ மகேஸ்வரி ஓரளவுக்கு பாயிண்ட்டாக எடுத்து வச்ச மகேஸ்வரி வந்து வெளியில் போயிட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா தான் விளையாண்டாங்க மகேஸ்வரி, யார் யார் என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. பட்டு அவங்க கொஞ்சம் துடுக்காக அதை லவுடாக பேசுகிறனால இது வெளியில் போயிருந்துருக்கலாம். ஆனால் நிறைய இடத்துல இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு கொஞ்சம் அவங்க இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் சமைக்கணும், நாங்கள் வேறு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டாமினேட்டிங் இருந்தது அவங்கக்கிட்ட. யார் குயின்ஸிக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சு பாய் சொல்லி எல்லாம் கிளம்பிடுவாங்க மகேஸ்வரி, எல்லா சிவினையும் ஏடிக்கையவே ஃபீல் பண்ணாதீங்க, வெளியிலேருந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏடிக்கை கையெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படியே வந்து கொஞ்சம் கடைசியிலே நின்றுட்டு இருப்பார் மகேஸ்வரி போகிறப்போ எல்லாம் ஹக்கி ஹக்கி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இதில் வந்து மகேஸ்வரி தானே, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு வந்து சொல்ல வருவார் கமலஹாசன். குவைட் நாட் சர்ப்ரைஸ்ட் அப்படின்ட்டுருவாங்க. சரி உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் உங்களுக்கு சர்ப்ரைஸாலாம் இருக்காது. பாப்பா அதாவது பண்ணு கொடுத்துட்டாங்களா, இவர் வேற ஒரு நோஸ் கட் கொடுக்குறாரு, பயங்கரம்தான் கமல்ஹாசன் அவங்க. அதுக்கப்புறம் குயின்ஸி தனலக்ஷ்மி பேசிக்குவாங்க, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கேம் வந்து நீ சேஃபாக விளையாண்ட, நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு, நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக விளையாண்டிட்டீங்க, கடைசியில் நான் தான் மாற்றிக்கிட்டேன், நானும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஷிவின் வந்துட்டு நான் தான் மகேஸ்வரி நான் எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஸோ இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏடிக்கையை வந்து ஃபீல் பண்ணுவார், நான் கை கொடுக்கல அப்படின்னு, இல்லை நான் கை கொடுத்து சாரி கிட்டே தான் வந்து அது ஃபேக்காக இருக்கும், நான் பரவாயில்ல நான் வெளியில் போய் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஜெர்னி அமுதவாதன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு தான் வந்துட்டு அப்படி பேசிட்டாங்க, செஞ்சிட்டாங்க, கதைச்சாங்க, நான் வந்தல அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஏதோ
தனலட்சுமி தான் பேசுகிறாங்க, எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, நான் நோட் டவுனும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷனில் இருந்தவங்க சேவ் ஆனவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ஃபஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் இருக்கிற வரைக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஸ்பின் வீல் அனுப்பிச்சுது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அன் மகேஸ்வரியோடது அன்ஃபேராக இருந்தது. ராம் இன்னும் வந்து என்ன எதிர்பார்த்து ராமுள்ள வச்சுருக்காங்க தெரியல, பார்ப்போம். ஒருவேளை மகேஸ்வரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். மேபி அவங்க ஃபேமிலியில் ரெக்வஸ்ட் பண்ணி, இல்லை மகேஸ்வரியை ரெக்வஸ்ட் பண்ணி போதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு தனலட்சுமி எப்படி விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். இதுலேருந்து சேஞ்ச் பண்ணி அசீம் மாதிரி டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணி, அசீம் ஆனது லைட்டாக ஆக்டிங் தான், ஸோ அதே மாதிரி டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணி விளையாட போகிறாங்களா இல்லை எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் மித்தவங்களை கம்பேர் பண்ணுறப்போ குயின்ஸி நீவா இவங்களை ரக்ஷிதா ஈவன் ரக்ஷிதா எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தனலட்சுமி எனக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர்னு தோடுச்சு. அந்த டாஸ்க்லாம் ரொம்ப ஆவேசமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் அவங்க யார் அனிதா தாங்க அந்த பொண்ணு சிடு சிடுன்னு பேசுறது, தேவையில்லாத இடத்துல அது அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறது. ஸோ இந்த சிடு சிடுன்னு பேசினாவே அவங்கக்கிட்ட போய் நம்மளுக்கு பேசவே தோணாதில்ல ஈயாவை பொறுத்த வரைக்கும் அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பொண்ணாக தான் நான் பார்க்குறேன் அவங்கள. ஆனால் ஒரு சின்ன பொண்ணு வேறு என்ன, அவங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. அண்ட் தனலட்சுமியை வந்து இவ்வளோ தூரம் வறுத்தெடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இதோட ரூல்ஸ் பிரேக் பண்ண பாலாஜி முருகதாஸ்லாம் எவ்வளோ ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அப்படி தான் போகுது. கொஞ்சம் ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வர பொண்ணு தானே அப்படின்னு, நம்ம ஜூலி எப்படி வச்சுருந்தாங்க அது மாதிரி அவங்கள வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. பாப்பா நெக்ஸ்ட் வீக் அவங்க இருக்கிறாங்களா போகிறாங்களான்னு. ஓரளவுக்கு கேம் சேஞ்ச் பண்ணி ஒரு அந்த சிறுமூஞ்சிலாம் இல்லாமல் இருந்து விளையாண்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் வீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் பேசுறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மச் லவ், காட் பிளஸ், பை.